லெவன்த் எக்கனாமிக்ஸில் லெசன் 8 ஓகேவா. இது வந்து நான் நோட்ஸோடு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் அப்படியே சைட் பை சரி எழுதிக்கிட்டாலும் சரி, இல்லை ஜஸ்ட் வந்து நோட் பண்ணிக்கிட்டாலும் சரி, அன்லைன் பண்ணிக்கிட்டாலும் சரி, ஓகேவா. எல்லாமே இதில் உங்களுக்கு கவர் ஆகிடும். ஓகே பார்க்கலாமா. இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன்னரும் பின்னரும். லெசன் 8 லெவன்த் எக்கனாமிக்ஸ். சுதந்திரம் எந்த விலைக்கும் ஈடாகாது. சுதந்திரம் வாழ்வின் சுவாசம். வாழ்வதற்காக மனிதன் எதை கொடுக்க மாட்டான், இதை கொடுக்க மாட்டான். இது சொன்னவர் யார் அப்படின்னா டெய்லர் கோவன். டெய்லர் கோவன் என்ன சொல்லியிருக்காரு, சுதந்திரம் எந்த விலைக்கும் ஈடாகாது, சுதந்திரம் வாழ்வின் சுவாசம், வாழ்வதற்காக மனிதன் இதை கொடுக்க மாட்டான். ஓகேவா, டெய்லர் கோவன். காலனி ஆதிக்கம். காலனித்துவம் என்பது இரண்டு நாடுகளுக்கிடையேயான சமூக மற்றும் பொருளாதார தொடர்புகளில் ஒரு நாடு அதிகாரம் செலுத்தும் நிலையிலும் மற்றொரு நாடு அடிமையாக இருப்பதையும் குறிக்கும். காலனி ஆதிக்கம் அப்படின்னா என்னென்னா, ரெண்டு நாடு இருக்குது, அந்த ரெண்டு நாடோட சமூக பொருளாதார தொடர்புகளில் ரெண்டு நாட்டில் ஒரு நாடு வந்து அதிகாரம் செலுத்தும், இன்னொரு நாடு வந்து அடிமையாக இருக்கும். இதை குறிக்கிறது தான் வந்து காலனி ஆதிக்கம் அப்படின்றது, காலனித்துவம் அப்படின்றது. ஆங்கிலேயர் காலத்தில் இந்திய பொருளாதாரம். வாஸ்கோடகாமா இந்தியாவில் உள்ள கோழிக்கோட்டிற்கு May 20, 1498 வந்ததற்கு பின்னரே இந்தியாவிலிருந்து ஐரோப்பாவுடனான கடல் வணிகம் ஆரம்பித்தது. ஃபஸ்ட்டு வந்து வாஸ்கோடகாமா வந்து இந்தியாவில் கோழிக்கோடுக்கு வந்து வந்திருக்கார். எப்போ அப்படின்னா May 20, 1498 அவர் வந்ததுக்கப்புறந்தான் வந்து இந்தியாவிலேருந்து ஐரோப்பாவுடனான கடல் வணிகம் வந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. போர்ச்சுகீசியர்கள் வந்து 1510 கோவாவுடன் வணிகம் செஞ்சாங்க. போர்ச்சுகீசியர்கள் எப்பையிலேருந்து 1510 கோவாவோட வணிகம் செஞ்சாங்க. 1601 கிழக்கிந்திய கம்பெனி ஆரம்பிக்கப்பட்டவுடன் ஆங்கிலேயர்கள் இந்திய பெருங்கடல் வழி வாணிகத்தை தொடங்கினர். 1601 கிழக்கிந்திய கம்பெனி ஆரம்பிச்சிச்சு. எப்போ கிழக்கிந்திய கம்பெனி ஆரம்பிச்சது, 1601. அப்போலேருந்து ஆங்கிலேயர்கள் வந்து இந்திய பெருங்கடல் வழி வாணிகத்தை வந்து தொடங்கினாங்க. ஓகேவா. 1614 சர் தாமஸ் ரோ வந்து ஜஹாங்கீர்கிட்டேருந்து தொழிற்சாலைகள் அமைக்க அனுமதி பெறார். சரியா, இந்தியாவின் பல்வேறு பகுதிகளை மெதுவாக ஆக்கிரமிப்பு செய்தார். ஃபஸ்ட்டு வந்து தொழிற்சாலைகள் அமைக்க தான் அனுமதி பெற்றார் சர் தாமஸ் ரோ 1614. யாருக்கிட்ட, ஜஹாங்கீர் அரசர்கிட்ட. அதுக்கப்புறம் நிறைய பகுதிகளை வந்து மெதுவாக ஆக்கிரமிப்பு செய்ய ஆரம்பிச்சிட்டார் சர் தாமஸ் ரோ. ஓகேவா. பிளாசி போருக்கு 100 பின் கிழக்கிந்திய கம்பெனி முடிவு. கிழக்கிந்திய கம்பெனி வந்து எப்போ முடிஞ்சிச்சு அப்படின்னா பிளாசி போருக்கு 100 பின்னாடி. ஓகேவா. பிளாசி போர் எப்போ நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்டில் போடுங்க. ஓகே. 1858 ஆங்கில பாராளுமன்றம் வந்து இந்தியாவை வந்து ஆளும் அதிகாரம் கிழக்கிந்திய கம்பெனியிடமிருந்து ஆங்கிலேய அரசுக்கு மாற்றி சட்டம் இயற்றியது. 1858 ஆங்கில பாராளுமன்றம் என்ன பண்ணுது, இந்தியாவை வந்து ஆளுற அதிகாரம் வந்து கிழக்கிந்திய கம்பெனிக்கிட்டேருந்து ஆங்கிலேய அரசுக்கே வந்து மாற்றி சட்டம் இயற்றுச்சு. கம்பெனிக்கிட்டேருந்து ஆங்கிலேய அரசுக்கிட்ட கொடுத்துருச்சு. ஓகே. 1858 இது வந்து ஒரு பேரறிக்கை மூலமாக நடந்துச்சு. அது என்ன அறிக்கைன்றதையும் கமெண்ட்டில் கொடுங்க. ஆங்கிலேயர்களுக்கு இருக்கு முன் கிராமத்தை சார்ந்த பொருளாதாரம், அதாவது சுயசார்பு பொருளாதாரம் இருந்துச்சு. ஆங்கிலேயர்களுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு பொருளாதாரம், கிராமத்தை சார்ந்த பொருளாதாரமாக இருந்துச்சு, அதுவும் சுயசார்பு பொருளாதாரமாக இருந்துச்சு. 200 மேலே ஆங்கிலேயர்கள் வந்து இந்தியா மீது ஆதிக்கம் செலுத்தாங்க. அதை வந்து 3 பிரித்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து வணிக மூலதன காலம், அப்புறம் தொழில் மூலதன காலம், அப்புறம் நிதி மூலதன காலம்னு சொல்லி அந்த 200 மேலே ஆங்கிலேயர்கள் வந்து ஆதிக்கம் செலுத்துகிறாங்க இல்லையா, அதை 3 பிரிக்கிறாங்க. என்னென்ன, வணிக மூலதன காலம், தொழில் மூலதன காலம், நிதி மூலதன காலம். ஃபஸ்ட்டு வந்து வணிக மூலதன காலம். 1757 1813 முற்றுரிமையாக வாணிகம் இருந்துச்சு. ஓகேவா. 1757 1813 வணிக மூலதன காலம்.
அந்த டைமில் முற்றுரிமையாக வணிகம் வந்து இருந்துச்சு. அடுத்து தொழில் மூலதன காலம், மோனோபோலி. 1813 1858 வரைக்கும் தொழில் மூலதன காலம். இப்போ 1813 1858 வரைக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு நிதி மூலதன காலம். 19ஆம் நூற்றாண்டோட இறுதியில் சுதந்திரம் அடையும் வரைக்கும் இருந்துச்சு. 19ஆம் நூற்றாண்டில் இறுதியில் ஆரம்பித்து சுதந்திரம் அடைகிற வரைக்கும் நிதி மூலதன காலம் இருந்துச்சு. ஸோ இப்படி மூணாக வந்து பிரிக்கிறாங்க. ஓகேவா? இந்திய கைவினை பொருட்கள் நசிவு காலம். பாகுபாடான சுங்கவரி கொள்கை. ஃபஸ்ட்டு வந்து சுங்கவரி கொள்கை வந்து எப்படி இருந்திருக்குன்னா, பாகுபாடான சுங்கவரி கொள்கையாக இருந்திருக்கு. இந்திய கைவினை பொருட்கள் நசிவு காலம், பாகுபாடான சுங்கவரி கொள்கை இருந்திருக்கு. இந்திய நில உடைமை முறைகள். நில உடைமை முறைகள் என்னென்னா வந்துட்டு, அதில் ஃபஸ்ட்டு வந்து ஜமீன்தாரி முறை அல்லது வந்து நில சுவாந்தாரர் முறை. இது வந்து ஃபஸ்ட்டு முறை நில உரிமை முறையில். லால் காடன் காரன் வாலிஸ் என்ன பண்ணார், 1793 நிரந்தர சொத்துரிமை சட்டத்தை அறிமுகப்படுத்தியதுக்கப்புறம் இந்த முறை உருவாக்கப்பட்டுச்சு. யார்? லார்டு காரன் வாலிஸ் 1793 நிரந்தர சொத்துரிமை சட்டத்தை அறிமுகப்படுத்தினார். அதுக்கப்புறம்தான் இந்த ஜமீன்தாரி முறை வந்து உருவாக்கப்பட்டுச்சு. நிலவரியை அரசுக்கு செலுத்தும் கடமை வந்து ஜமீன்தாரர்கிட்ட போணுச்சு. நிலவரியை வந்து அரசுக்கு செலுத்துகிற கடமை யார்கிட்ட இருந்துச்சுன்னா ஜமீன்தாரர்கிட்ட இருந்துச்சா தான் ஜமீன்தாரி முறை. 11 10 வந்து கவர்மெண்ட்டுக்கு பேலன்ஸு, 11 1 வந்து ஜமீன்தாரர்கிட்ட போகும். ஜமீன்தார் வசூல் பண்ணி கொண்டே கொடுக்கணும். அதில் 11 10 கவர்மெண்ட் எடுத்துக்குவாங்க, 11 1 மட்டும் ஜமீன்தாரருக்கு கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு மகள்வாரி முறை அல்லது இனவாரி முறை அப்படின்றது. மகள்வாரி முறை அல்லது இனவாரி முறை அறிமுகம் செஞ்சது மத்திய பிரதேசத்தில், பஞ்சாப்பில். ரெண்டு இடத்துல அறிமுகம் செஞ்சுருக்காங்க, மத்திய பிரதேசத்துலேயும் பஞ்சாப்லேயும். வரி வந்து விவசாயி கிராம தலைவர்கிட்ட அப்புறம் அரசுக்கிட்ட இப்படி போகும். சரியா, மகள்வாரி முறை அப்படின்றது. நெக்ஸ்ட்டு ரயத்வாரி முறை. இது அறிமுகம் செஞ்சது எங்கன்னா தமிழகத்தில். ரயத்வாரி முறை எங்கே ஃபஸ்ட்டு அறிமுகம் செஞ்சாங்க? தமிழகத்தில். நில உரிமையாளர்களுக்கே வந்து உரிமை, நிலம் வந்து உரிமையாளருக்கே உரிமை அப்படின்றது தான் இந்த ரயத்வாரி முறை. சரியா? நெக்ஸ்ட்டு தொழில் மற்றும் காலனித்துவம். 19ஆம் நூற்றாண்டில் தொழில் வளர்ச்சி. 19ஆம் நூற்றாண்டில் 36 சணல் ஆலை, 194 பருத்தி ஆலை உருவாக்கப்பட்டுச்சு. எத்தனை? 36 சணல் ஆலையும் 194 பருத்தி ஆலையும் 19ஆம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்டுச்சு. நிலக்கரி உற்பத்தி வந்து ஆண்டுக்கு 6 மில்லியன் டன்களாக உயர்ந்தது. நிலக்கரி உற்பத்தி எவ்வளோ இருந்துச்சு வருஷத்துக்கு? 6 மில்லியன் டன்னாக உயர்ந்துச்சு. நெக்ஸ்ட் 20ஆம் நூற்றாண்டில் தொழில் வளர்ச்சி. முதல்ல நம்ம பார்த்தது 19ஆம் நூற்றாண்டில் தொழில் வளர்ச்சி, இப்போ பார்க்க போகிறது 20ஆம் நூற்றாண்டில் தொழில் வளர்ச்சி. சுதேசி இயக்கம் தொழில்மயமாதல வந்து ஊக்குவிச்சிச்சு. சுதேசி இயக்கம் என்ன பண்ணுது? தொழில்மயமாதல வந்து ஊக்குவிச்சிச்சு. பருத்தி ஆலையில் வந்து 70க்கும் மேலே, அதாவது 70+ இருந்துச்சு. சணல் ஆலை வந்து 30க்கும் மேலே இருந்துச்சு. எஃகு தொழிற்சாலைக்கு வந்து அடித்தளமாக இருந்துச்சு 20ஆம் நூற்றாண்டில். அதுக்கப்புறம் நிலக்கரி உற்பத்தி வந்து 2 மடங்கு இன்க்ரீஸ் ஆனிச்சு. ரயில்வே விரிவுபடுத்துவது படுத்தப்பட்டுச்சு. ஓகேவா? இது எல்லாமே 20ஆம் நூற்றாண்டில் தொழில் வளர்ச்சி இப்படி இருந்தது. 1924 39 வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னா, இரும்பு, எஃகு, பருத்தி, பேப்பர், சணல், தீப்பெட்டி, சர்க்கரை, காகிதக்கூழ் நிறுவனங்கள், இது எல்லாமே வந்து பாதுகாப்பு வலயத்தின் கீழ் வந்துடுச்சு. எப்போ? 1924 39 வரைக்கும். என்னென்ன? இரும்பு, எஃகு, பருத்தி, பேப்பர், சணல், தீப்பெட்டி, சர்க்கரை, காகிதக்கூழ் நிறுவனங்கள், இது எல்லாமே பாதுகாப்பு வலயத்தின் கீழே வந்துடுச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 1991 முந்தைய முக்கிய தொழில் கொள்கைகள். ஆசியாவோட 3வது முக்கிய பொருளாதாரம் வந்து இந்தியா. ஆசியாவிலேயே வந்து 3வது முக்கிய பொருளாதாரம் வந்து நம்ம இந்தியா தான். இந்திய தொழிற்கொள்கை
இந்தியாவோட தொழிற்கொள்கை பார்த்தோம்னா 1948 ஒன்று, 56 ஒன்று, 1977 ஒன்று, 1980 அப்புறம் 1990, கடைசியாக 1991. 1948 1956 தொழிற்தொகை தீர்மானங்கள் வந்து ஏற்றினாங்க. சிறு மற்றும் பெரிய அளவிலான நிறுவனங்களை வந்து முன்னேற்றுவதற்கான அவசியத்தை எடுத்து குறித்தது. ஓகேவா? தொழிற்தொகை நிறுவனங்கள் வந்து சிறு மற்றும் பெரிய அளவிலான நிறுவனங்களை முன்னேற்றுவதற்கான அவசியத்தை எடுத்து கூறின. ஓகேவா? இது எப்போனா 1948 1956 வரைக்கும். 1948 தொழிற்கொள்கை. 1948 ஏப்ரல் 6 முதல் தொழிற்கொள்கையை வந்து அறிமுகம் செஞ்சாங்க. 1948 ஏப்ரல் 6 முதல் தொழிற்கொள்கை அறிமுகம் செஞ்சாங்க. அதோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, கலப்பு பொருளாதாரம் அறிமுகம் செய்யப்பட்டுச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு தொழிற்கொள்கை 1948. தொழிற்கொள்கை 1948 மைய அரசின் முற்றுரிமை, அதாவது வந்து ரயில்வே, இராணுவ தளவாடம், அணு ஆற்றல், தபால் துறை, இது எல்லாமே வந்து இந்திய அரசோட முற்றுரிமையின் கீழே தான் செயல்படணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்க. ஓகேவா? இதான் வந்து தொழிற்கொள்கை 1948 பண்ணது. என்னென்னா, ரயில்வே, இராணுவ தளவாடங்கள், அணு ஆற்றல், தபால் துறை, இது எல்லாமே வந்து இந்திய அரசோட முற்றுரிமையின் கீழ் செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதான் மைய அரசின் முற்றுரிமை. நெக்ஸ்ட்டு மாநில அரசின் முற்றுரிமை. மாநில அரசின் முற்றுரிமைனா மாநில அரசு கீழே செயல்பட வேண்டியது. என்னென்னா, இயற்கை வளங்களை, இயற்கை வளங்கள் அதாவது நிலக்கரி, எஃகு, அப்புறம் விமான உதிரி பாகங்கள் தயாரிப்பு, அப்புறம் வாகன உற்பத்தி, கம்பி இல்லா தொடர்பு சாதனங்கள், எண்ணெய் வளங்கள், இதெல்லாம் மாநில அரசின் முற்றுரிமையின் கீழே வந்துச்சு. என்னென்னா, இயற்கை வளங்களான நிலக்கரியும் எஃகும், விமான உதிரி பாகங்கள் தயாரிப்பு, அப்புறம் வாகன உற்பத்தி, கம்பி இல்லா தொடர்பு சாதனங்கள், எண்ணெய் வளங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஒழுங்குபடுத்தப்படாத தனியார் அமைப்புகள். நெக்ஸ்ட் என்னென்னா, ஒழுங்குபடுத்தப்படாத தனியார் அமைப்புகள். மேற்கொண்ட ரெண்டில் வந்து வராத ஏனைய தொழில்களில் தனியார் அமைப்புகள் மற்றும் கூட்டுறவு அமைப்புகள் ஈடுபடலாம். மேற்கொண்ட ரெண்டு இது இருக்கு இல்லையா, அதாவது மைய அரசோட முற்றுரிமையில் ரயில்வே, இராணுவ தளவாடம், அணு ஆற்றல், தபால் துறை, மாநில அரசோட முற்றுரிமையில் இந்த இயற்கை வளங்கள், நிலக்கரி, எஃகு, விமான உதிரி பாகங்கள் தயாரிப்பு, வாகன உற்பத்தி, கம்பியில்லா தொடர்பு சாதனம், எண்ணெய் வளங்கள், இது ரெண்டும் இல்லாமல் மற்ற தொழில்களில் இருக்கிற எல்லாமே வந்து தனியார் அமைப்புகள் மற்றும் கூட்டுறவு அமைப்புகள் ஈடுபடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்திய தொழில்கள் 4 வகையில் பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பொதுத்துறை, அப்புறம் பொது மற்றும் தனியார் துறை, தென் கட்டுப்படுத்தப்பட்ட தனியார் துறை, தனியார் மற்றும் கூட்டுறவு நிறுவனங்கள். ஃபஸ்ட்டு பொதுத்துறை. பொதுத்துறையை வந்து மூல தொழில்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பொது மற்றும் தனியார் துறையை வந்து முக்கிய தொழில்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் கட்டுப்படுத்தப்பட்ட தனியார் துறை, தனியார் மற்றும் கூட்டுறவு நிறுவனங்கள். இப்படி இந்திய தொழில்களை வந்து 4 வகையாக பிரிக்கிறாங்க. குடிசை தொழில் மற்றும் சிறிய அளவிலான தொழில்களை பாதுகாக்க முயற்சி, அதாவது குடிசை தொழிலையும் சிறிய அளவிலான தொழில்களையும் கூட பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி மேற்கொள்கிறாங்க. இரும்புத்தாது, இரும்பு பாதைகள், இந்த மாதிரியான கனிம வளத்துக்கான பிரத்யேக உரிமைகளில் மாநில மற்றும் மத்திய அரசுகள் வந்து ஏகபோகம் பெற்றிருந்துச்சு, அதாவது முற்றுரிமை பெற்றிருந்துச்சு. இதில் இரும்புத்தாது, இரும்பு இருப்பாதைகள் முதலான கனிம வளத்துக்கான பிரத்யேக உரிமைகளில் மாநில மற்றும் மத்திய அரசுகள் வந்து முற்றுரிமை பெற்றிருந்துச்சு. வெளிநாட்டிலிருந்து வந்து தொழில் அமைத்தாலும் முழு கட்டுப்பாடு வந்து இந்தியர்களின் கரங்கள்லே இருக்கணும். இப்போ வந்து வெளிநாட்டிலேருந்து வந்து தொழில் அமைக்கிறாங்க, அப்படி இருந்தால் கூட முழு கட்டுப்பாடு யார்கிட்ட தான் இருக்கணுமா, இந்தியர்களோட கரங்களில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது எல்லாமே 1948 தொழிற்கொள்கையில் உள்ளது. அடுத்தது 1956 தொழிற்கொள்கை தீர்மானம். என்னென்னா, மகளனோபிஸின் வளர்ச்சி மாதிரியின் அடிப்படையில், மகளனோபிஸோபிஸோட வளர்ச்சி மாதிரி இருக்குல்ல, அந்த அடிப்படையில் தான் இந்த இது தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. கனரக தொழில் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க.
இதை வந்து மூணு வகையாக சொல்கிறாங்க. இந்த 1986 தொழில்கொள்கை தீர்மானத்தை மூணு வகையாக சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து 17 தொழில்கள் என்னென்ன, ரயில்வே, வான்வழி போக்குவரத்து, அப்புறம் இராணுவ தளவாடங்கள், வெடி மருந்துகள், இரும்பு மற்றும் எஃகு, அணு ஆற்றல், இது இது மாதிரி உள்ள தொழில்கள் எல்லாமே வரும். அடுத்தது 12 தொழில்கள், மாநில அரசுக்கு சொந்தமான தொழில்களுக்கு தனியார் துறை வந்து துணை நிற்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மாநில அரசுக்கு சொந்தமான தொழில்களுக்கு வந்து தனியார் துறை வந்து துணை நிற்கும். அடுத்து மூன்றாவது பிரிவு என்ன அப்படின்னா, மேலே சொன்ன அந்த தொழில் தனித்து ஏனைய தொழில்கள் தனியாரோ அரசோ வளர்ச்சியை நோக்கமாக கொண்டு செயல்பட தடையே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மேலே உள்ளது தவிர மற்றது எல்லாம் தனியாராக இருந்தாலும் சரி அரசாக இருந்தாலும் சரி வளர்ச்சியை நோக்கமாக கொண்டு செயல்பட தடை கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் மூன்றாவது பிரிவு. 1956 தொழிற்கொள்கை. 1956 வந்து பொதுத்துறைக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்தாங்க. எதுக்கு பொதுத்துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க? 1956 குடிசை சிறு தொழில்களை வந்து ஊக்குவித்து நேரடி மானியம் அளிச்சிச்சு. அதாவது குடிசை தொழில், சிறு தொழில் இது எல்லாத்தையும் ஊக்குவிச்சாங்க, நேரடி மானியம் வந்து அளித்தாங்க, கொடுத்தாங்க. பெருமளவு உற்பத்தி குறைக்க வரிகளை விதித்தது. அதாவது வந்து அதிகமான உற்பத்தியை வந்து குறைக்கிறதுக்கு வரிகள் விதித்தாங்க. நெக்ஸ்ட்டு வளர்ச்சியால் வட்டார வேற்றுமையை குறைக்க இக்கொள்கை வலியுறுத்தியது. வளர்ச்சியால் வந்து வட்டார வேற்றுமை வேற்றுமை வருது, அதை குறைக்கிறதுக்கு வந்து இந்த கொள்கை வந்து வலியுறுத்துச்சு. இந்திய முதலீட்டின் தேவையை அரசு உணர்ந்தது. இந்திய முதலீடோட தேவை எவ்வளோ முக்கியம் அப்படின்றத அரசு வந்து உணர்ந்துச்சு. ஓகேவா, இதோட அவ்வளோதான் தொழிற்கொள்கை. நெக்ஸ்ட்டு பசுமை புரட்சி. பசுமை புரட்சி அப்படின்றது வந்து வேளாண் துறையில் தொழில்நுட்ப மாற்றத்தை ஏற்படுத்தி ஒரு திருப்பு முறையாக அமைஞ்சிச்சு. இது வந்து ரொம்ப முக்கியமானது பசுமை புரட்சி அப்படின்றது, ஏன்னா இது வந்து வேளாண் துறையில் தொழில்நுட்ப மாற்றத்தை ஏற்படுத்தி ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. 1960 61 வரைக்கும் 7 மாவட்டங்களில் வழிநடத்தும் திட்டம் மூலமாக புதிய தொழில்நுட்பத்தை வேளாண் துறையில் பயன்படுத்தும் முயற்சி மேற்கொண்டாங்க. எத்தனை மாவட்டங்களில்? 7 மாவட்டங்களில் அந்த திட்டத்தோட பேர் வழிநடத்தும் திட்டம். இது மூலமாக புதிய தொழில்நுட்பத்தை வேளாண் துறையில் பயன்படுத்த முயற்சி பண்ணாங்க 1960 61 வரைக்கும். இது வந்து அதிக விளைச்சல் தரும் ரகங்களை வந்து உற்பத்தி செய்வதற்கான திட்டம். அதாவது HYVP அப்படின்னு சொல்லுவோம், ஹை ஈல்டிங் வெரைட்டி ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து அதிக விளைச்சல் தர ரகங்களை உற்பத்தி செய்கிறதுக்கான திட்டம் HYVP. நெக்ஸ்ட்டு பசுமை புரட்சியோட சாதனைகள். பசுமை புரட்சியோட சாதனைகள்னால் என்னென்ன வரும்? முதன்மை பயிர் வந்து கோதுமை, நெல் உற்பத்தி பன்மடங்கு. முதன்மை பயிர் வந்து கோதுமை, நெல், இதோட உற்பத்தி வந்து பன்மடங்காக இருந்துச்சு. அப்புறம் அதிக விளைச்சல் தரும் நெல், கோதுமை, மக்காச்சோளம், சோளம் இதெல்லாம் முக்கியத்துவம் பெற்றுச்சு. அப்புறம் வணிக பயிர், பணப்பயிர், அதாவது கரும்பு, பருத்தி, சணல், எண்ணெய் வித்துகள், உருளைக்கிழங்கு இதோட உற்பத்தியும் அதிகரிச்சிச்சு. சிறந்த விதைகள் மூலமாக உற்பத்தி பெருக்கம் பண்ணாங்க. டிராக்டர், இயந்திரம், கதிரடிப்பான்கள், நீர் மற்றும் நீர் ஏற்றும் இயந்திரம் உற்பத்தி பெருக்கம். அதாவது டிராக்டர், இயந்திரம், அப்புறம் கதிரடிப்பான்கள், நீர் ஏற்றும் இயந்திரம் இதோட உற்பத்தி எல்லாம் அதிகமானுச்சு அந்த பசுமை புரட்சி டைமில். அதிக உற்பத்தி கிராம மக்களுக்கு அதிக வேலைவாய்ப்பு, அதிக உற்பத்தி அதே மாதிரி அதே டைமில் எப்படி இருந்துச்சு, வேலைவாய்ப்பும் அதிகமாக இருந்துச்சு கிராம மக்களுக்கு. பல்வகை பயிர் வளர்ப்பு முறை, நிறைய வகையான பயிர் வளர்ப்பு முறை இருந்துச்சு. அதிக வேதி உரங்கள் பயன்படுத்தி விளைச்சல் அதிகரிப்பு. வேதி உரங்கள், கெமிக்கல் உரங்கள், ஃபெர்டிலைசர்ஸ் பயன்படுத்தி விளைச்சல் வந்து அதிகமாகப்படுத்துகிறாங்க. ஓகேவா, இந்த வேறு வேறு டிஃப்ரெண்ட் நிறைய வகையான பயிர் வளர்ப்பு முறை செஞ்சாங்க. வங்கி கூட்டுறவு வங்கி மூலம் நிதி ஆதாரங்கள், அதுக்கான பணம் வந்து வங்கி கூட்டுறவு வங்கி மூலமாக கடனாகவோ இல்லை நிதி ஆதாரங்களாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா, புதிய வேளாண் உற்பத்தி யுத்தி பெயர்கள் என்னென்னா, புதிய வேளாண் தொழில்நுட்பம், விதை உரங்கள், தண்ணீர் தொழில்நுட்பம், பசுமை புரட்சி, இதெல்லாம் தான் வந்து புதிய வேளாண் யுத்தி பெயர்கள். அப்புறம் வானவில் புரட்சி. வானவில் புரட்சி அதாவது என்னென்ன புரட்சி, அது எது எதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு காலம் கொடுத்துருக்காங்க.
பசுமை புரட்சி அப்படின்றது வந்து வேளாண்மைக்கு, உணவு தானிய உற்பத்திக்கு, வெண்மை புரட்சின்றது பால் உற்பத்திக்கு, நீல புரட்சி அப்படின்றது மீன், பசுமை புரட்சின்றது வேளாண்மை, வெண்மை புரட்சின்றது பால், நீல புரட்சின்றது மீன், மஞ்சள் புரட்சினா எண்ணெய் வித்துக்கள், மஞ்சள் புரட்சி எண்ணெய் வித்துக்கள், கருப்பு புரட்சி அப்படின்றது பெட்ரோலியம், கருப்பு புரட்சி அப்படின்றது பெட்ரோலியம், வெள்ளி புரட்சி அப்படின்றது முட்டை, வெள்ளி புரட்சி அப்படின்றது முட்டை, சாம்பல் புரட்சி அப்படின்றது உரங்கள், சாம்பல் புரட்சி அப்படின்றது இது உரங்கள், இளஞ்சிவப்பு புரட்சி அப்படின்றது இறால், இளஞ்சிவப்பு புரட்சி அப்படின்றது இறால், தங்க புரட்சி அப்படின்றது பழங்கள் ஆப்பிள், தங்க புரட்சி அப்படின்றது பழங்கள் ஆப்பிள், பழுப்பு புரட்சி அப்படின்றது தோல் பொருட்கள், பழுப்பு புரட்சினா தோல் பொருட்கள், வட்டப்புரட்சி அப்படின்னா உருளைக்கிழங்கு, வட்டப்புரட்சி அப்படின்றது உருளைக்கிழங்கு, சிவப்பு புரட்சி அப்படின்றது இறைச்சி மற்றும் தக்காளி, சிவப்பு புரட்சி அப்படின்றது இறைச்சி மற்றும் தக்காளி. ஸோ இது எல்லாமே வந்து புரட்சியில் வருது, வானவில் புரட்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா, இது முக்கியமானது, இதில் ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க. இதோட ஃபஸ்ட்டு பார்ட் முடியுது, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம செகண்ட் பார்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.